இளப்பிள்ளை படிக்கிறாங்க அவங்க ஆக்டிவ்ஸ் மேலே பார்க்க போனா அப்புறம் நம்ம வந்து ரிவியூ இல்லை ஆக்சுவலாக வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது ஜெயில் அந்த படம் தான் பார்க்க போகிறோம் வசந்த போல சாலை படி ஜி ப்ராஸ் நடிச்சிருக்காங்க மற்றும் எல்லாம் படிச்சிருக்காங்க இதில் வந்து பாண்டி அப்படிங்கிற ஒரு நடிச்சிருக்காரு சகா படத்தில் நடிச்சிருப்பார் அவர் அதில் படத்தில் நடிச்சிருக்காரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து ஜெயில் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயில்னால் ஜெயிலில் சம்மந்தமாக இருக்கும் போலீஸ்லாம் வராங்களா போகிறாங்களா இவங்களை அரெஸ்ட் பண்ண சேசிங்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாண்டரில் கிடையாது இது ஒரு வேற மாதிரியான ஒரு ஜானர் ஏழைப்பட்டவங்கள முன்னேற்றத்துக்காக உள்ள ஒரு ஆன ஒரு கதை சம்பவம் ஓகேவா இன்றைக்கி என்ன ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களே இடமே இல்லாமல் ஒதுங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல அவங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கும் ஒரு படமாக தான் இருக்குதுன்னு தெரியுது அசந்தபாலான் பேசும்போது நமக்கு அதை தோன்ற விஷயமாக இருந்துச்சு அவர் எடுத்து வெயில் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கர் கூட தான் அஸ்டன்ட்ராக இருந்து அதுக்கப்புறம் அந்த வெயில் படத்தை பண்ணியிருந்தார் அது கூட அவர் தோல்வின்னு சொல்கிறார் தோல்வின்னு சொன்னால் மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு எனக்கு அப்புறம் அங்காடி நான் போனேன் அங்காடி திருவுனா அங்காடி திருவிழா ஒரு படம் பண்ணணுன்னு எனக்கு அந்த இடத்துல ஏரியாவில் பண்ணுறதுக்காக நிறைய பேர்கள் எனக்கு கேட்கும் போது இதை எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க இந்த இடத்துல நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த படம் நல்லபடியாக வந்துச்சு அப்படிங்கிறாரு ஜெயில் படம் நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நாளைக்கு ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து இதை பற்றி நிறையா பேச முடியும் இப்போ தான் ஆக்சுவலாக படம் பார்க்க போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸ்ப்ளேன்ஸாக இருக்கும் சரி இஸ்மை சா இஸ்மாயி சொன்னார் சரி ஓகே பார்த்தோம் அந்த அந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் படக்குழுவினருக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதனால தான் நம்ம இதை பற்றி பேசுகிறாங்க ஜெயில் ஜெயில் படத்தை உருவாக்குறதுக்காகவே வந்து நம்ம இளில் அவருக்கு வந்து வசந்தபாலா சாருக்கு வந்து கொரோனா வந்துடுச்சு வந்தவுன்னே அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து நிறையா அவங்க அவங்க கலையை விடாமல் ரைட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இப்படி பண்ண மியூசிகிட்ட கூட வெளியிலேருந்து சொல்ல மியூசிக் வந்து இப்படி தான் டீன் போட்டோன்னா சரி இது ஓகே இது பண்ணணேன் இது மெயின் வேணும் அப்படின்னு சொல்லும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு டீப்பண்ட்டாக அந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்கார் வசந்த பாலன் அவர் உழைப்பு என்றைக்குமே வீணா போகாது அப்படின்னு என்னோட கணிப்பாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு எனக்கு தான் தோணுது அவர் பேசும்போதும் சரி இந்த படம் வந்து ஓரளவில் வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பில்டிங்காக இருக்கட்டும் பெரிய ஒரு ஒரு ஃப்ளைட்டாக இருக்கட்டும் அது இல்லாமல் பெரிய ஒரு மசூதியாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமாக அழகாக இருக்குதுன்னு சொல்கிறோமே அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய யாருகள் கொத்தனாருங்க அப்புறமேலே க ஜல்லாம் தூக்கிட்டு வரோம் அவங்க இருக்கிறாங்க அப்போ ஃபிட்டிங் பண்ணுறவங்க நிறைய இவங்கள மூலியமாக தான் இதெல்லாம் வந்துச்சு ஒரு ஒரு ஏரோப்ளைன் எப்படி உருவாக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்பெனியில் எவ்வளோ எப்போ வேலை செய்வாங்க தெரியுமா அவங்கள பற்றிலாம் பேஸ் பேசாமல் ஒரு அந்த விஷயத்த ஒன்றையும் பேசுனது போது தான் அப்படி இல்லாமல் அவங்களையும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த கூவம் நதிகள் பக்கத்துலலாம் சில பேர் வீடுகள் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து திடீர்னு காலி பண்ணால் அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகள்லாம் அதை கொடுத்துருக்காரு மேக்ஸிமம் அவையே சொல்லியிருந்தார் நான் இந்த ஏரியாவை குறிப்பிட்டு நான் வந்து அந்த அந்த ஏரியாவை பற்றி நான் பேசலை அதை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னா பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் இதுதான் ஓகே அவர்னா சென்னையை வந்து ரெண்டாக பிடிக்கிறாருங்க அவர் மாதிரியா லெவலாக பிடிக்கிறாரு ஒரு ஏரியா சொல்கிறாரு அந்த ஏரியாவுக்கு அப்புறம் மேலே இழது வலது இருக்குது வலது பக்கம் வந்து சென்னையில் வந்து அந்த இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு நரகமாக இருக்குது வட நரகமாக இருக்குது இங்கே சொர்க்கமாக இருக்குது நரகம் சொர்க்கம் அப்படி ரெண்டு பக்கமும் இருக்கும்போது அது அதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை நான் ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு ஏன்னா நரகம் சொர்க்கம் அப்படிங்கிற போது நமக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகும் அதுதான் நம்ம கடைசியில் வந்து நரகத்துக்கு போமா சொர்க்கத்துக்கு போமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாேருக்கும் ம ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சென்னையை வந்து அந்த மாதிரி பிடிக்கிறாங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனி இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஐஃபோன்லாம் வச்சுக்கிட்டு ஐஃபோன் த்ரீ ஷேஃப்லாம் போட்டு ஃபோன் பேசிக்கிட்டு லெவலாக போவாங்க அதே மாதிரி இந்த சைடில் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறவங்க படிக்க கூட போக முடியாதவங்க என்ன செய்வாங்க ரொம்ப ஏதாச்சும் செஞ்சால் நம்ம சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கெட்ட செயல்களெலாம் போவாங்கள்ல அதெல்லாம் மையமாக கொண்டு வந்தாலும் படத்தை ஜெயில் படத்தை வசந்தபாலம் ஏற்கிருக்காரு நான் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அந்த படத்துக்காக ஜிவி சார் நிறைய அந்த படத்துக்காக உழைச்சிருக்கான்னு சொல்லலாம் அவர் வந்து பதினேழு வயசுலேயே வந்து ஜெய் அந்த ஜெயில் படம் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து மியூசிக் டேரக்டர் அவர் தான் முதல்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்களா ஜீவிலாம் சரி வரது பண்ணாதீங்க ஏன்பா அவர் சின்ன பையனை போட்டு மாட்டேங்குதுன்னு அவர் நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க அவர் வருவார் பண்ணுவார்னு சொல்லிட்டு அதேமாதிரி அவரும் நல்லா வந்து பண்ணி நிறைய படம் மியூசிக் பண்ணி நிறைய படம் அடிச்சுட்டு தான் வச்சுக்கோங்களேன் அவரப்பட்ட பிரச்சனை அப்புறம் நடிகரே இல்லாமல் ரொம்ப இருக்காரு வசந்தம் போல சார் யார் நம்ம ஒரு நடிக்க கிடைக்க மாட்டேங்கிறத சொல்லுவோம்னா சார் அப்போ ஜிவி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அதை நான் பண்ணுறேன்னு சொன்ன விஷயமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹேட்டாக ரொம்ப டச் அஃப்ல

அங்காடி தேர்வுக்கும் இடையில வந்து ஒரு ஒன் நேரம் வந்து ஜீவிக்கும் வசந்தபாலம் பேச்சுவார்த்தை இல்லை அதுக்கப்புறமே தான் இப்போதான் பேசுகிறாங்க பேசினவுன்னு தான் இந்த படம் ஜெயில் அப்படிங்கிற படம் உருவாயிருந்து வச்சுக்கலாம் இந்த படம் யாவார விதிகமாக சரியான முறையில் வந்து பஞ்ச அந்த வந்து சேரலைங்கிறாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படத்தை இது பண்ணிட்டாங்க அதேமாரி வசந்தபாலம் படத்தை வந்து நாளைக்கு வந்து போய் பாருங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க நான் ரொம்ப எக்ஸிட்டாக இருக்கேன் அவ்வளோ பார்க்குன்னு சொல்லிட்டு இதில் அவர் நினச்ச கோ டைரக்டர் எல்லாமே நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம் அந்த இடத்துல ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு கலீஜியான ஒரு ஏரியா எப்படின்னா எப்போ பார்த்தாலும் கொச்ச 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 கொஞ்சம் இருக்க மாதிரி அந்த ஏரியா பார்த்தா உங்களுக்கு தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த ஏரியா என்ன படம் அப்படின்னா குறிப்பிட வேணாலும் சொல்லியே கூட சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ஏரியாவில் வந்து ஒரு மாளம் இந்த மாதிரி அசிங்கமான சாக்கடை இந்த மாதிரி சந்து பூந்து இதெல்லாம் ஓடி வந்து ஒரு நாற்பது நாளில் வந்து ஜீவி நடிச்சிருக்காரு ஒரு சீன் சொன்னார்னா ஜீகிட்ட சார் இதுதான் சீன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவர் கேட்டுகிட்டே ஸோ ஓகே இதான் சீனாக நான் உடனே பண்ணிடுறேன் அப்படி வாங்கி அதை புரிஞ்சுட்டு பண்ணக்கூடிய ஒரே ஆக்டர் வந்து அவர் ஜீவின்னு சொல்லிட்டு வசந்த சொல்கிறாரு அவர் நடித்ததுனால நம்ம படம் பார்க்கும்போது தெரியும் ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் காஸ்ட்யூம்லாம் அவர் மேக்கப் போடுறதுக்கே ஜி வந்து ஒரு ஒரு நேரம் ஆகும்மா எட்டு மேக்ஸிமம் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஷூட்டிங்கன்னா ஒரு ஏழு மணிக்கே வந்துடுமா வந்து ஒன் ஹவர் அந்த மேக்கப் போட்டத பிறகு தான் அந்த படத்திலாம் நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காராம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காராம் அதனால் வந்து இந்த படத்தை நம்ம வந்து ரொம்ப பார்க்கணும் மக்கள் ஏழப்பட்ட மக்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் மனசில் ஒரு மாற்றங்களை எதிர் மாற்றங்களை உருவாக்கணும் அப்படின்னா சொல்கிறாரு அவர் அதுதான் மெயினாக இருக்காரு ஜெயிலு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கு சொல்லியிருக்காரு ஜெயிலு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்காரு ஜெயிலின் ஜெயிலின் மெயின் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா படிமம் அப்படின்னு சொல்கிறார் இயக்குனர் வசந்தபாலன் அது இல்லாமல் நீங்கள் எங்கே கேள்வி கேட்குறீங்களோ அது என்ன என்னவென்றாலும் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காருங்க இதை போது எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது இதுதான் விஷயம் அப்படிங்கிறாங்க நம்ம மாதிரி ட்ரெயிலரில் பார்க்கும்போது இந்த ஜெயிலில் நிறைய பேர் போலீஸ்லாம் துரத்திட்டு வருவாங்க நிறைய இருக்கும் அப்படின்லாம் வந்து நினச்சிக்கிட்டு நம்ம ஜெயில் பண்ணால் நடக்க நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க அவர் சொல்லிட்டாரு ஆக்சிமாக புலு சட்டம் மாற வந்து ஒரு படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லாமல் பண்ணாவே எனக்கு படம் பெரிய ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ண சொன்ன விஷயத்தையும் அதையும் பண்ணி சொல்லியிருக்காரு அதுமாரி மக்கள் என்ன விரும்ப இருப்புறாங்க அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கு மீட்டில் கூட அவர் வந்திருந்தார் பேசியிருந்தார் வசந்த பாலம் எழுதி வரும்போது நிறையா பத்திரிகாரெல்லாம் பேசியிருந்தாங்க நிறைய கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான சில பதிலும் அவர் சொல்லியிருந்தார் இந்த படத்துக்கு ரொம்ப நான் வந்து எதிர்பார்ப்பாக இருக்கிறேன் ஜெயில் படம் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஆறு வருஷமாக வந்து பட வாய்ப்பே இல்லைங்கிறார் அவர் ஆளியர் வருஷமாக இல்லை நான் எங்கே போய் ஒரு கால் சொன்னாலும் எது பண்ணாலும் ஒரு தடங்களாக இருக்குது எனக்குள்ளே ஒரு தடங்கள் ஏற்பட்டே இருக்குது அது என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு கொரோனாவாக வந்து அதுக்கப்புறம் நான் மீட்டு வந்து ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் விரும்பப்படுறேன் இந்த படம் வந்து வேறு லெவலில் வரணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஜீவியை உழைச்சிருக்காங்க பின்னாடி நிறைய பேர் உழைச்சிருக்காங்க இந்த ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசருக்கு இந்த படத்துக்கு ஜெயில் படத்தில் ப்ரொடியூசருக்கு கிடைக்கிறதுக்கு மேலே இன்னொரு நண்பர் கிடைச்சிருக்காரு அந்த நண்பர் மூலியமாக தான் அவர் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அது வரைக்கும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் ப்ரொடியூசரும் தின்னு நாட்களும் அவர் வந்து கொரோனா டைமிங்கும் சரி அவருக்கு அவர் கொரோனா வரணும் ஒரு டைமுங்கும் சரி வெயிட் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸுக்கு அப்புறமேல இந்த படத்தை தெரிய சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன இருக்கேஸ் போனிச்சு என்னன்னு தெரில ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க இதில் வந்து கோ டேரெக்டரு அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருமே நல்லா பற்பதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் எனக்கு நல்லபடியாக தான் தெரியுது அமர்ணா நடிச்சிருக்காங்க அமர்னா வந்து இங்கே கொடாச்சேரி தான் அவங்களுக்கு ஊர் ஆக்சுவலாக வந்து கோடாச்சரியில் அவங்களுக்கு ஒரு சீன் ஆலயம் நடிக்கும்போது நான் வந்து ஜும்பாயாங்க போயிருந்தேன் அது ஒரு விஷயம் அதை விடுங்க அவங்க நல்லா நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இடையில கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க ஒரு சிம்பிளான ஒரு படம் நல்ல ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் துரு துருன்னு ஒரு லோக்கல் லேடியாக அதான் லோக்கல் ஏரியாவில் நடக்கக்கூடிய சம்பவம் தானே அது லோக்கல் ஏரியாவாக நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சகா படத்தில் நடித்த அதான் தெரியுமா அவங்களுக்கு பசங்க பாண்டி சஹா பாண்டியன்னு சொல்லுவாங்க சஹா பசங்க நான் நடித்ததுனால அதான் சொல்லுவேன் நான் பாண்டி சார் கூட ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸு ரொம்ப க்ளோஸ்னால் ஆஃபீஸில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு அப்படியே ஒரு ஸ்ட் ஸ்டில்லு தான் கேட்டேன் நான் சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் அவருக்கும் தெரியும் உடனே தோலில் கையை போட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக பேசி ஒரு கை கொடுத்து நீங்கள் என் ஃபோன் நம்பர் வரையும் கொடுத்து எனக்கு நட்பில் என்றைக்கு வரையும் இருக்கிறாருன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த ஃபோட்டோஸும் நம்ம போடுறோம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணேன் இவெல்லாம் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்கணும் அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கு ஆக்சுவலாக இது நான் அப்ளை பண்ணிவிடுவேன் எட்டு மணிக்கு படம் போடுறாங்களா காலைல பதினொன்று மணிக்கு போகிறாங்களா அப்படிங்களே தெரில நான் போய் தான் அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு காலைல பெட்டிக்கிட்டே எடுத்து நான் படம் பார்க்கலாம்னு இருக்கிறேன் இது வரைக்கும் இது வரைக்கும் பொறுமையாக காற்று நம்ம நம்ம நான் ஜெயில் படத்தை பற்றி வசந்த பாலன் சாரை பற்றியும் ஜிவி பிரகாஷை பற்றியும் பாண்டி பற்றியும் அந்த படத்தை உருவாக்கின விதத்தை பற்றியும் நிறையா பேசியிருக்கேன் ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எப்படின்னா ஏதோ ஒரு மக்கள் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள அந்தாண்ட போனால் எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எப்படின்னா நல்லா வாழ்ந்துக்கிட்டு ப ஒரு ஒரு ஏரியாவை போயிட்டு ஒரு பூவரான ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவும் அந்த மாதிரி ஏரியாவை வளரணும் அவங்களும் மேலே வரணும் அவங்க நல்ல விஷயங்கள் இப்போலாம் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காமிக்கமே தெரியும் பிக் பாய்ட் அடிக்கிறது தேவை இல்லாமல் தண்ணியடை சுற்றுறது இந்த மாதிரியான லோக்கல் பசங்கள்லாம் எதுக்கு அதெல்லாம் ஈடுபடுறாங்க படிப்பறிவு இல்லாமல் இந்த மாதிரிலாம் இல்லை நம்ம அதெல்லாம் மழை இல்லாமல் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வசந்த பாலம் அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு அவர் பேசினதை வச்சு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன் நான் ஒன்றும் படம் பார்க்கல படம் பார்த்தோன்னே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் நான் இன்ட்ரோலில் ரிவியூ போகலான்னு இருக்கேன் இன்ட்ரோல் முடிஞ்ச பிறகு வெளியில் வந்து தேட்டருக்கு அப்புறமா நான் ஒரு தேட்டர் வாசலே ரிவ்யூ பண்ணலான்ட்டுருக்கேன் இண்டியன் படத்துக்கும் அப்படி தான் பண்ணலான் இருக்கேன் அந்த படத்தை பற்றி நிறையா யோசித்து வச்சுக்கிறேன் லெவலில் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணு பில் ஐக்கான கிளிக் பண்ணு அப்படி கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கிறேன் கண்டிப்பாக போய் ஜெயில் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு நான் பேசின விஷயங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடியே போட்டாங்க அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ட் இருந்துச்சு ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்ல வந்துச்சா நல்லா இருந்துச்சா இஸ்மாய் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா மாசை காம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் கூட உங்களுக்கு உங்கள்ட் பாய்